இல்லை இப்போ கைது செய்திருக்கிறாங்க இல்லையா அதை அதை எதிர்த்து யார் குரல் கொடுக்குறது ஜனநாயக ரீதியான கோரிக்கை போராடுறாங்க கோரிக்கை முடியலன்னா அப்படியே தர தானே எடுத்துருந்தும் தான் ஒரு நடவடிக்கை அதை எப்படி கைது செய்யலாம் இது எப்படி சரியா இருக்கும் நீங்க வந்து போலீஸ் இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏன் மாத்தணும் இப்போ ஒரு ஆசிரியர்கள் நீங்க அப்போ என்னன்னா நான் சொல்றேன் கேட்கல இல்லாட்டி வந்து அரஸ்டத்து வந்து என்னன்னா அதுவும் வந்து காலங்காலத்துல சில பேர் என்னென்னு சொன்னா அவங்களோட டிபிஐ காம்பவுண்ட் உங்களுக்கு தெரியும் வெளியே போயிட்டு காலை கடலை முடிச்சுட்டு வர்றாங்க சில பேர் வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க உத மூன்று விதமானது அப்புறம் அவங்களுடைய உறவினர்கள் இருக்காங்க நானே போய் பார்த்தாங்க பல பேர் என்ன அவங்க குழந்தை கை குழந்தையோடு இருக்காங்க நீங்க வீடியோஸில் பாக்குறீங்க பல இடங்கள்ல அப்ப அவங்க வெளியே போயிட்டு வரணும் உள்ள உள்ள இருக்கணும் வண்டி ஏதோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான முறைதான் வந்து சரியான வழியா என்பதை அரசாங்கம் யோசிக்கணும் வேற என்னென்ன வழியில பேச்சுவார்த்தை பண்ணுங்க பேச்சுவார்த்தை பண்ணலாம் ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க போலீஸை வைத்து போராட்டத்தை முடக்குவது என்ற கூடிய என்னென்னா ஒரு ஜனநாயக ரீதியான நடவடிக்கை நான் பார்க்கலாம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு குழு அமைக்கப்படும் சொன்னாரு இப்ப மீண்டும் வந்து இந்த போராட்டத்தின் போதும் ஒரு குழு அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு அந்த குழு என்ன பண்றாங்க தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறை வந்து என்னன்னா ஏராளமான பிரச்சனைகளும் சவால்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு கல்வித்துறை நீங்க அவ்வளவு லேஸ்ல நீங்க வந்து ஒரு விஷயம் உன்னோட உன்னோட தொட்டு தொட்டு இருக்கக்கூடிய பல பிரச்சனை இருக்கின்றது ஆசிரியர் அமைப்புகள் கல்வியாளர்கள் சமூக அக்கறை கொண்ட கல்வியாளர்கள் நிறைய பேர் தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வியில அரசாங்கம் என்ன விதமான கவனம் சொல்லுது கொடுத்து ஏராளமான விஷயங்களை பேசிக்கொண்டு வருகிறார்கள் எழுதி வருகிறார்கள் இதையெல்லாம் அரசாங்கம் காது கொடுத்து கேட்க வேண்டும் ஆனா இந்த எல்லா பிரச்சனையும் நீங்க வந்து ஒரு ஒருங்கிணைச்சு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கொள்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கு பத்தாயிரம் எட்டாயிரம் ரூபாய்க்கு வாத்தியாரை எடுன்னு சொல்லிட்டு திட்டம் கொடுக்கறது ஒன்றிய அரசாங்கம் நீங்க வந்து இந்த பர்மனன்ட் பண்றதுக்கு எந்த ஏற்பாடு இல்லாம பணம் பிரச்சனையா இருக்குது மாநில அரசு கேளுங்க நாங்க சமீபத்தில் ஒரு அமைச்சர் ஒரு வேலை வைச்சதுக்கா போனா நாங்க அமைச்சகத்தில இருந்து பாஸ் பண்ணி அனுப்புறாங்க ஆனா பினான்ஸ் செக்ரட்டரிய கையெழுத்தே வரமாட்டேன் ஏன்னா நிதி நெருக்கடி நிதி நெருக்கடி என்றது நாங்கள் அப்போ இந்த இது இதெல்லாம் இதுதான் நிதி நெருக்கடி காரணம் அதை எப்படி தீர்க்கது என்பது அரசாங்கம் வந்து அது ஒன்றிய அரசின் கொள்கைதான் காரணம்னா ஒன்றிய அரசை எதிர்க்க நிலை தானே மாநில அரசு இருக்கு ஒன்றிய அரசு எதிர்க்கிறாங்கள ஒன்றிய அரசு திட்டங்களை எதிர்க்கிறாங்களா அப்ப இதுல மட்டும் எப்படி கொள்கையில உடன்படுறாங்க இல்ல நீங்க இது ஒரு முக்கியமான கேள்வி இது எல்லா துறையிலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த டிஜிட்டல் மீட்டர் போறோம் இபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர் பொறுத்துறாங்க நீங்க வந்து நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அரசாங்க துறையில எப்படின்னா கான்ட்ராக்டருக்கு தனியார் ஒப்பந்த தொழிலாளி வேலை எடுக்க போறோம்னு சொல்லிட்டு ஆர்டர் விட்டுருக்காங்க எவ்வளவுக்கு ஐநூத்தம்பது ரூபாய்க்கு டிரைவர் எடுக்கிறாங்க ஐநூத்தி ஐம்பது ரூபாய்னா மாசம் பதினஞ்சாயிரம் வர சம்பளம் அவ்வளவுதான் அதுக்கு வந்து ஆள் எடுக்கிறன்றது இது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து மின்சாரமா இருக்கலாம் நீங்க வந்து போக்குவரத்து துறையா இருக்கலாம் அரசு துறையா இருக்கலாம் எல்லா துறையிலும் கான்ட்ராக்ட் 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 என்பதுதான் போகுது இது ஏன்னா இப்ப ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்றா நீ வந்து நான் சொல்லக்கூடிய ஸ்கீமுக்கு ஒரு மாநில அரசாங்கம் உட்படுத்தப்படலன்னா உனக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கட்டையை போடக்கூடிய வேலை நடக்குது சோ இந்த இந்த பொருளாதார இடத்துல ஒன்றிய அரசாங்கம் பாஜக அரசாங்க நெருக்கடியை தமிழ்நாடு அரசாங்கம் சரியான வகையில இன்னும் எதிர்க்க எதிர்க்கவே இல்லை ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய வெளிப்படையா பேசணும் நான் ஏன் பண்ணல என் பிரச்சனை காரணம் என்ன இது பிஜேபி பண்ணது இந்த பணம் தான் நான் பண்ற என்னால முடியல இந்த இந்த பிரச்சனைனாலதான் வந்து இவ்வளவு பெரிய வாஜியாளர்களுக்கு வந்து என்னன்னா இவ்வளவு தெருள் நிற்க வேண்டிய சூழல் உருவாக சொல்லிட்டு மக்களை தன் பக்கம் வைத்து ஒன்றிய அரசாங்கத்தோடு போராட வேண்டிய இடத்துல எல்லா மாநில அரசாங்கம் இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறது இது ஓவராலா நான் சொல்லக்கூடிய விஷயம் இல்ல நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறது நியாயமான கேள்வி தானே கரெக்டா அதான் நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம் ஆனால்தான் இந்த இப்போ சொன்ன சொன்னது நீங்க தானே செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்க வேண்டியிருக்குதுல்ல அதான் ஆசிரியர்கள் அது என்ன தப்பு இருக்கு இந்த போராட்டத்திற்கு பல்வேறு ஆசிரியர் அமைப்புகள் வந்து ஆதரவு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் பெருசா தெரியல இப்போ ஆசிரியர் அமைப்புகளோட முதல் வந்து ஒரு கருத்தொற்றுமை ஒண்ணு தேவைப்படுகிறது அதே போன்று போராடக்கூடிய இப்ப நிரந்தரமா இருக்கக்கூடிய ஆசிரியர் இருக்காங்க பாத்தீங்களா அந்த எனக்கு பே கமிஷன்ல இருந்து பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுடைய ஒரு கோரிக்கை ஒன்று இருக்குது வெறும் பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கனுடைய ஒரு கோரிக்கை இருக்குது இன்னொன்று ஒன்று என்ன வேலை கேட்குறா நான் எட்டு எக்ஸாம் எழுதிட்டு என்ன வேலை கேட்குறான்னு சொல்லிட்டு மூன்று விதமான பிரச்சனை இருக்குது இந்த மூன்று பிரச்சனையும் நம் சமூகத்தினுடைய அடிப்படையான பிரச்சனை ஒட்டுமொத்த பிரச்சனைக்கே காரணம் பிஜேபியோட கொள்கை இங்கே வந்து அது குறுகிய அரசியலுக்காக பேசுது அதாவது பிஜேபி எல்லாம் வந்து இந்த ஆதரவு தெரியுதுலாம் யோசிக்க ஆரம்பிச்சு நாம் தமிழர் கட்சி சீமா போட்டோம் பண்ண நல்லதான் நான் சொல்ல அதான் சொல்றேன் இப்போ நீங்க வந்து அரசியல் கட்சிகள் அமைப்புகள் போய் ஆதரவு தெரிவிப்பது என்பது ஒன்று அதை தெரிவிக்கிறேன் ஆனா இந்த போராட்டம் வந்து என்ன ஏன் எல்லாம் ஆசிரியர் அப்பெலாம் ஒருங்கிணைந்து போராடு நீங்கள் கேட்டிங்களேன் மற்ற ஆசிரியர் அமைப்புகள் ஏன் ஒருங்கிணையில அதாவது முக்கியமான கேள்வி இல்ல கைது பண்றது சரியா அப்படின்னு கேள்வி வரும்போது ஆட்சியாளர்கள் மேலே தானே அந்த கேள்வி போகணும் கரெக்டாக கைது பண்ண தப்பு எப்படி கைது பண்ண முடியும் ஏன் கைது பண்ணணும் கைது பண்ணுறது தான் வழியா வேற வழியே கிடையாதா போனால் இதுதான் நம்ம கேட்குறாங்க கைதுக்கு பிறகு ஏன் அது அது வந்து ஒரு சர்ச்சையாக மாறலை சர்ச்சியம்மா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து காமெடி அடிச்சாருன்னா லைவ்ல ஓடிட்டு இருக்கோம் இல்ல சீமான் வந்து எவனாவது மீடியா பத்தி அமை கைது செஞ்சதும் மீடியால தானே போச்சு அது எவ்வளோ நேரம் போகுது சார் அதாவது என்னன்னா இதுக்கு எவ்வளவு நேரம் இருக்குது அதுக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு பார்க்கணும் நீங்க வந்து அடிப்படை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லாத்துலயும் எவ்வளவு பேர் போராட்டிருக்கேன் எல்லா போராட்டமும் வந்திருக்காது எதை காமிக்கணும் முடிவு பண்ணணும் அது காமிக்க வருது